ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டிஷியன் கோஆர்டினேட்டை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரிபிள் இன்டகிரேஷனுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ரெண்டு கொஸ்டின்லேயுமே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சேம் தான். அண்ட் ஆல்சோ ரெண்டுலேயும் ஸ்பியர் தான் கொடுத்துருக்கு. பட் ரெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு கம்ப்ளீட் ஸ்பியரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், இந்த ட்ரிபிள் இன்டகரலில் மூணுலேயுமே லோவர் லிமிட் வந்துட்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இசட்டுக்கு லிமிட்டும் ஜீரோட பெருசாக இருக்குது, ஒய்க்கு லிமிட்டும் ஜீரோட பெருசாக இருக்குது, அண்ட் எக்ஸோட லிமிட்டும் ஜீரோட பெருசாக இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னாக்க, இங்கே அந்த பாசிட்டிவ் ஆக்டனில் உள்ள ஸ்பியருக்கு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரிபிள் இன்டகரல் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இங்கே லிமிட் எழுதணும். ஓகேவா? இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எதெல்லாம்னாக்கா ஆர், தீட்டா அண்ட் பை தான். ஸோ இந்த கார்டிஷியன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டை இந்த ஆர் டீட்டா பைக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப இந்த ஆர் டீட்டா பை இந்த மூணு வேரியபிளுக்கு லிமிட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் டயக்ராம் வரையாமல் கூட ஈஸியாக நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி இந்த டைப்பில் ப்ராப்ளம் மூன்று விதமாக கேட்கலாம். ஏதர் கொஸ்டினில் கம்ப்ளீட் ஸ்பியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஹெமி ஸ்பியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெமி ஸ்பியர்னா பாதி ஸ்பியர், அல்லது பாசிட்டிவ் ஆக்டென்டில் உள்ள ஸ்பியருக்கு போர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மூணு டைப்லேயுமே ஆரோட லிமிட் வந்துட்டு நம்ம சேமாக தான் எடுப்போம், ஜீரோ டு ஏன்னு எடுப்போம். ஏ அப்படிங்கிறது அந்த ஸ்பியரோட ரேடியஸ். பட் டீட்டா அண்ட் பைக்கு லிமிட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டீட்டா அண்ட் பைக்கு லிமிட்டை இப்படி எடுக்கணும், ஹெமி ஸ்பியருக்கு இதே போல லிமிட் எடுக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஆக்டென்டில் உள்ள ஸ்பியருக்கு போர்ஷனை கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டீட்டா அண்ட் பைக்கு சேம் லிமிட்டு தான் வரும். இது எல்லாம் எப்படி கிடச்சிதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள், அப்போ இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எவாலுவேட் ட்ரிபிள் இன்டகரல் இந்த ஃபங்க்ஷன் டிஎக்ஸ் டிஒய் டிசெட் டேக்கன் ஓவர் தி வால்யூம் என்க்ளோஸ்டு பை தி ஸ்பியர் பை டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பியருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரிபிள் இன்டகரல் வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பியரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் நம்ம லிமிட் இங்கே எடுத்துடலாம். தட் இஸ் ஆருக்கு ஜீரோ டு ஏ எடுக்கணும். ஏ அப்படிங்கிறது ஸ்பியரோட ரேடியஸ். இங்கே வந்துட்டு ஸ்பியருக்கு இக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இந்த ஒன்னை நம்ம ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு ஆருக்கு வேல்யூ ஒன். ஸோ ஆரோட லிமிட் இங்கே வந்துட்டு ஜீரோ டு ஒன்னு வரும். அண்ட் டீட்டாக்கு லிமிட் இதே போல் ஜீரோ டு டூ பை, அண்ட் பைக்கு லிமிட் ஜீரோ டு பை தான். இப்போ நம்ம இந்த ட்ரிபிள் இன்டகிரேஷனுக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். எதுக்காக வேண்டினா, இங்கே நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸுக்கு தான் கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டிஷியன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் டீட்டா பையில் நம்ம வந்துட்டு எழுதணும். அதுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எல்லாம் கொடுக்கணும்னா, எக்ஸுக்கு ஆர் காஸ் டீட்டா சைன் பைனி கொடுக்கணும், ஒய்க்கு ஆர் சைன் டீட்டா சைன் பைனி சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும், இசட்டுக்கு ஆர் காஸ் பைனி சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்புறம் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்னு இன்டர்பிள் இன்டர்வலுக்குள்ளாடி இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்குற அந்த ட்ரிபிள் இன்டகிரேஷன் இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா, ட்ரிபிள் இன்டகிரல் ஆஃப் இதில் பாருங்கள் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுதிடலாம். இந்த ரூட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா, ஒன் மைனஸ் ஆஃப் இந்த மூணு டேர்ம்லேயும் பாருங்கள் மைனஸ் காமனாக இருக்குதா, ஸோ மைனஸ் அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இதோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் தான். இந்த வேல்யூவை நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக ஆர் ஸ்கொயர்னே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது எப்படி கிடச்சிதுன்னா, இங்கே எக்ஸ் ஒய் இசட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு வேல்யூவையும் கொண்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஆர் ஸ்கொயர்னு தான் ஆன்சர் வரும். இதில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ் ஸ்கொயர் தானே, ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பைனி கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்தது ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு வேல்யூ இங்கே இருக்குதா, ஸோ அதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பைனி கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் இசட் ஸ்கொயர், இங்கே இசட்டுக்கு வேல்யூ ஆர் காஸ் பை, ஸோ ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பைனி கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த மூணு டேர்ம்லேயே ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குதா, ஸோ அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பை இருக்கும். செகண்ட் டேர்மில் ரிமைனிங் டேர்ம் வந்துட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் பைனி இருக்கும். அண்ட் தேர்டு டேர்மில் ரிமைனிங் டேர்ம் காஸ் ஸ்கொயர் பை இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தி ஹோல் இன்டு. இப்போ இதில் பாருங்கள் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் சைன் ஸ்கொயர் பை வந்துட்டு காமனாக இருக்குதா, ஸோ இந்த சைன் ஸ்கொயர் பையை நம்ம காமனாக அவுட் சைடில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும், அண்ட் இங்கே ரிமைனிங் டேர்ம் சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். தென் ப்ளஸ் இங்கே லாஸ்ட் ஆட்டி இங்குள்ள டேர்ம் காஸ் ஸ்கொயர் பை அதையும் எழுதிடலாம். அண்ட் இதில் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இதோட வேல்யூ ஒன் தானே, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி சிம்பிளி சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பைன்னு இருக்கும். சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பை அதோட வேல்யூ 1 தான். ஸோ நமக்கு சிம்பிளி இதோட வேல்யூ ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த டைப் ப்ராப்ளத்தில் எல்லாமே எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசர் ஸ்கொயர் ட்ரிபிள் இன்டகிரலுக்குள்ளாடி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் சிம்பிளி ஆர் ஸ்கொயர்னி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த டினாமினேட்டரில் உள்ள ரூட்டுக்குள்ளாடி என்ன இருக்கும்னா 1 - r² இருக்கும். அண்ட் நியூமரேட்டரில் dx dy dz இதோட வேல்யூ நம்ம இங்கே எடுத்துருக்குறோம் பாருங்கள், இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே 3 இன்டகரலையும் லிமிட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இப்படி லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் 3 இன்டகரலாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிடலாம். தட் இஸ் ஆர் வரக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு இன்டகரலில், பை வரக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாம் அடுத்த இன்டகரலில், டீட்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாம் இன்னொரு இன்டகரலில். அப்படி எழுதுறப்ப கரெக்டான லிமிட்டையும் அந்த இன்டகரலில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை 3 பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்னா, ஒரு இன்டகரலுக்குள்ளாடி பை இருக்கக்கூடிய வேல்யூ எழுதிடலாம். இங்கே பை வந்துட்டு இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் தான் இருக்குது, சைன் பை, அதை எழுதிடலாம். அண்ட் பைக்கு லிமிட்டை இங்கே எழுதணும், அதோட லிமிட் வந்துட்டு 0 - π. தென் அடுத்த இன்டர்வலில் டீட்டா வரக்கூடிய வேல்யூ எல்லாம் எழுதிடலாம். இங்கே டீட்டா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளி இந்த டி டீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ளாடி டி டீட்டா மட்டும் வரும், டீட்டாக்கு லிமிட் 0 - 2π. தென் அடுத்த இன்டர்வலில் உள்ளாடி ஆர் வரக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதிடலாம். இங்கே நியூமரேட்டரில் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் √1 - r² இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு dr இருக்குது. அண்ட் ஆர்க்கு லிமிட் 0 - 1, விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபஸ்ட் இன்டகிரேஷனில் பாருங்கள் இன்டர்வலுக்குள்ளாடி சைன் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. அண்ட் இன்டர்வல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா -cos(x). ஸோ சைன் பைக்கு இன்டகிரல் வேல்யூ -cos(π), லிமிட் வந்துட்டு 0 - π. அடுத்து பாருங்கள் செகண்ட் இன்டகரலில் டி டீட்டா மட்டும் இருக்குது, இன்டகரல் ஆஃப் டி டீட்டாக வேல்யூ டீட்டா தான், லிமிட் வந்துட்டு 0 - 2π. பிகாஸ் இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ் தான் வரும். இன்டகரல் ஆஃப் டி ஒய்னா இதோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் ஒய் தான் வரும். அண்ட் அடுத்த இன்டகரலில் பாருங்கள் நியூமரேட்டரில் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ரூட்டுக்குள்ளாடி ஆர் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இதோட இன்டகிரேஷனை நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டியூஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறப்ப இங்கே ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால ஆருக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ரூட் வேல்யூ ரிமூவ் ஆகுமோ அப்படிப்பட்ட வேல்யூவை நீங்கள் ஆருக்கு சூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள் ரூட்டுக்குள்ளாடி 1 - r² இருக்குது. இதில் நீங்கள் ஆருக்கு பதிலாக காஸ் டீட்டாவோ சைன் டீட்டாவோ கொடுத்தீங்கன்னா என்னாகும், 1 - sin² θ வந்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ காஸ் தீட்டாவாக மாறிடும். அப்போ இந்த ரூட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி ரூட் ரிமூவ் ஆகிறது போல உள்ள சப்ஸ்டியூஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏதர் காஸ் தீட்டா சூஸ் பண்ணுங்கள் அல்லது சைன் தீட்டா சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த தேர்டு இன்டகரலில் ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்னா சைன் தீட்டானு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஆர் தீட்டா பை எல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்டான வேரியபிளை நம்ம இங்கே எடுத்துக்கலாம், தட் இஸ் சைன் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலைன்னா சைன் டீட்டானே எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த இன்டர்வலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஆர் எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி. அப்போ நமக்கு இங்கே டிஆர்க்கு வேல்யூவும் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த இக்குவேஷனில் ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ ஆருக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டிஆர் வரும், சைன் டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ காஸ் டி இன்டு இந்த டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டிடி. இந்த ஆருக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க டிஆர் பை டிடி வரும். அண்ட் சைன் டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டினா சிம்பிளி காஸ் டி மட்டும்தான் வரும். பட் இங்கே நம்ம சிம்பிளி இந்த இக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு வேரியபிளும் இல்லை. ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். அடுத்தது லிமிட்டையும் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்களா ஆருக்கு லோவர் லிமிட்டு தான் இங்கே 0, ஆருக்கு அப்பர் லிமிட் இங்கே 1. ஸோ அடுத்ததாக நம்ம ஆருக்கு 0 இருக்கிறப்ப டீக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த இக்குவேஷனில் ஆருக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இந்த இக்குவேஷன் வந்துட்டு 0 = sin t அப்படின்னு மாறிடும். இந்த சைன் டீக்கு வேல்யூ 0 இருக்கணும்னா இந்த டீக்கு வேல்யூ கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். பிகாஸ் சைன் 0 வேல்யூ தான் 0 படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இக்குவேஷன் ட்ரூ அப்படின்னாக்க இந்த டீக்கு வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இங்கே ஆருக்கு அப்பர் லிமிட் 1. ஸோ வென் ஆர் = 1 இந்த இக்குவேஷனில் ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1 = sin t கிடைக்கும். ஸோ இதில் இருந்து டீக்கு வேல்யூ என்ன வரும்னா 5/2 வரும். பிகாஸ் இதில் டீக்கு பதிலாக நீங்கள் 5/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு சைன் 5/2 வரும். சைன் 5/2 வேல்யூ தானே 1. ஸோ டீக்கு வேல்யூ 5/2. தேர்ஃபோர் ஆர் வேரியஸ் ஃப்ரம் 0 - π/2. ஸோ இந்த தேர்ட் இன்டகரல் இப்போ நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆகிரும்னா இன்டகரல் ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிஆர் நியூமரேட்டரில் இருக்கும். ஆர்க்கு வேல்யூ சைன் டி, ஸோ ஆர் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும். தென் டிஆர்க்கு வேல்யூ இங்கே இருக்குது காஸ் டி டிடி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - r². ஆர் ஸ்கொயர்க்கு வேல்யூ சைன் ஸ்கொயர் டி, அப்புறம் டிக்கு லிமிட் 0 - π/2 விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் இதிலெல்லாம் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பைக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்போ -cos(π) கிடைக்கும்.
தென் மைனஸ் ஆஃப், அடுத்த லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த பைக்கு பதிலாக ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு இப்படி கிடைக்கும். தென் இன்ட்ரு இதில் வந்துட்டு அடுத்தது அப்பர் அண்ட் லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். இங்கே டீட்டாக் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 2π கிடைக்கும். தென் மைனஸ், அடுத்த டீட்டாக் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். லோவர் லிமிட் இங்கே 0 தான். தென் இன்ட்ரு அடுத்து இந்த தேர்ட் இன்டகிரேஷனை சிம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் டி இன்ட்ரு காஸ் டி இருக்கும், தென் டிடியும் இருக்கும். டினாமினேட்டரில் பாருங்கள் ரூட் ஆஃப் 1 சைன் ஸ்கொயர் டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1 சைன் ஸ்கொயர் டி இதோட வேல்யூ வந்துட்டு காஸ் ஸ்கொயர் டி. அப்புறம் இங்கே ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டிக்கு வேல்யூ சிம்பிளி காஸ் டியாக மாறிடும். அப்போ டினாமினேட்டரில் சிம்பிளி காஸ் டி மட்டும் இருக்கும். இதில் இந்த காஸ் டி கேன்சல் ஆயிரும். அண்ட் லிமிட் வந்துட்டு 0 to π/2 விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் பைக்கு வேல்யூ -1 அண்ட் காஸ் 0 வேல்யூ 1. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுக்கு வேல்யூ டைரெக்டாக உங்களுக்கு தெரியலைன்னா கால்குலேட்டரில் கண்டுபிடிங்க, ஓகேவா. இதில் இப்போ இதில் ஃபஸ்ட் டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும்னா -(-1) இருக்கும், தட் இஸ் +1. அதே போல் செகண்ட்லேயும் பாருங்கள் இங்கேயும் ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ஒரு 1 இருக்கும். 1 + 1 = 2. ஸோ இங்கே 2 இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு 2π இருக்கும். தென் இங்கே வந்துட்டு இன்டகரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் டி டிடி இருக்கும். இந்த சைன் ஸ்கொயர் டிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்டெகரல் வேல்யூ நமக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதோட இன்டெகரல் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க சைன் ஸ்கொயர் எக்ஸ் இதோட வேல்யூ 1 − cos 2x / 2 அப்படின்னு. ஸோ இந்த சைன் ஸ்கொயர் டிக்கு பதிலாக 1 − cos 2t / 2 இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸியாகிடும். அண்ட் லிமிட் வந்துட்டு இங்கே 0 to π/2 இஸ் ஈக்குவல் டு. இப்போ இதில் பாருங்கள் இன்டெகரலுக்குள்ளாடி டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு அவுட் சைடில் ஒரு 2π இருக்கும். இப்போ நம்ம இதோட இன்டெகரல் வேல்யூவே எழுதிடலாம். இந்த இன்டெகரலுக்குள்ளாடி ரெண்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு டேர்முக்கு இன்டெகரலில் இங்கே தனித்தனியாக எழுதிடலாம். ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்னா சிம்பிளி 1 × dt இருக்கும், தட் இஸ் இன்டெகரல் ஆஃப் 1 × dt இருக்கும். இதோட இன்டெகரல் வேல்யூ டி தான், தட் இஸ் இன்டெகரல் ஆஃப் டி ஆஃப் இங்கே என்ன வேரியபிள் இருக்குதோ அதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் டி, தென் மைனஸ். செகண்ட் டேர்ம் பாருங்கள் காஸ் ஏஎக்ஸ் அந்த ஃபார்முலே இருக்குது, இன்டெகரல் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. ஸோ காஸ் 2t இன்டெகரல் வேல்யூ சைன் 2t / 2 வரும். லிமிட் 0 to π/2. இங்கே லிமிட் 0 to π/2 இருந்ததுன்னா சைன் பவர் எம் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா அண்ட் இன்டெகரல் 0 to π/2 காஸ் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா எல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இதிலே நீங்கள் டைரெக்டாக அந்த வேல்யூவை எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா இதே போல் இன்டெகிரேட் பண்ணுங்கள், ஓகேவா. தட் இஸ் லிமிட் 0 to π/2 இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 2π/2. ஃபஸ்ட் இதில் நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். இங்கே அப்பர் லிமிட் வந்துட்டு π/2. ஸோ டிக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். தென் மைனஸ் அடுத்த டேர்ம்லையும் டிக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே வந்துட்டு சைன் 2 × π/2 வரும். 2 கேன்சல் ஆகி சைன் பை மட்டும் இங்கே இருக்கும், டிவைடட் பை 2. தென் மைனஸ் ஆஃப் அடுத்த லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கே லோவர் லிமிட் 0. ஸோ இங்கே டிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0 மாறிடும், செகண்ட் டேர்ம் வந்துட்டு சைன் 0/2 இருக்கும். அண்ட் இதில் இந்த சைன் பை இதோட வேல்யூ 0, சைன் 0 இதோட வேல்யூவும் 0 தான். இந்த வேல்யூ கூட உங்களுக்கு டைரெக்டாக தெரியலைன்னா நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ரேடியன் மோடில் வச்சுருந்தீங்கன்னா சைன் பை அப்படின்னு டைரெக்டாகவே என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சப்போஸ் டிகிரி மோடில் உங்கள் கால்குலேட்டர் இருந்ததுன்னா இந்த பைக்கு பதிலாக 180 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இந்த டேர்ம் 0 மாறிடும், இதுவும் 0 மாறிடும். சிம்பிளி இந்த π/2 மட்டும் இருக்கும், அவுட் சைடில் ஒரு 2π இருக்கும், தட் இஸ் 2π × π/2 இருக்கும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு π² கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் கொஸ்டினே போல தான், இங்கேயும் ட்ரிபிள் இன்டெகிரலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு சேமாக அதே போல தான் இருக்குது, தட் இஸ் 1 / √(1 − x²−y²−z²). அண்ட் ஆல்சோ இங்கேயும் ஸ்பியர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியர் டைரெக்டாக கொடுக்கல, இதில் லிமிட்டில் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டாக டி இசட் இருக்குது, தட் இஸ் இசட்டோட லிமிட்டு தான் இங்கே இன்னர் இன்டெகிரேஷனில் இருக்குது. இசட்டோட லோவர் லிமிட் 0 அண்ட் இசட்டுக்கு அப்பர் லிமிட்டு தான் இது, தட் இஸ் √(1 − x²−y²). இதில் நம்ம ஸ்கொயர் ரெண்டு சைடும் எடுத்தோம்னா z² = 1 − x²−y²னு கிடைக்கும், தட் இஸ் ரைட் சைடில் ஸ்கொயர் எடுக்கிறப்ப ரூட் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த −x²−y² லெஃப்ட் சைடில் எடுங்க, நமக்கு இந்த இக்குவேஷன் வந்துட்டு ஸ்பியருக்கு இக்குவேஷனாக மாறிடும், தட் இஸ் x² + y² + z² = 1 இருக்கும். 1 நம்ம 1² எழுதிக்கலாம்.
தட் இஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்பியருக்கு எக்குவேஷன் தான். இங்கே ரேடியஸ் ஆர்க வேல்யூ 1. அண்ட் இந்த மூணு இன்டகிரேஷன்லையும் லோவர் லிமிட் பாருங்க 0, 0, 0 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இசட் மூணு வேரியபிளும் எப்படி இருக்குதுன்னா ஜீரோட பெருசாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்டண்டில் உள்ள அந்த ஸ்பியரோட போர்ஷன், அதில் தான் இந்த ட்ரிபிள் இன்டகிரலுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்துட்டு செப்பரேட்டாக ஃபர்ஸ்ட் ஆக்டண்டில் உள்ள ஸ்பியருக்கு போர்ஷன் மென்ஷன் பண்ணலை, பட் மூணு இன்டகிரலில் உள்ள லோவர் லிமிட்டுமே ஜீரோவாக இருக்கிறதுனால இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டண்டில் உள்ள போர்ஷன் அப்படின்னு தான் ஆப்வியஸ்லி மீனிங். ஃபர்ஸ்ட் ஆக்டண்ட் மீன்ஸ் பாசிட்டிவ் ஆக்டண்ட். ஸோ இங்கே ஆரோட லிமிட் என்ன வரும்னா 0 to அப்பர் லிமிட் வந்துட்டு அந்த ரேடியஸ், இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் 1 தான். அண்ட் தீட்டா அண்ட் பை ரெண்டுக்கு லிமிட்டும் என்ன வரும்னா 0 to π/2 தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே தான் செய்யணும், பட் தீட்டா அண்டு பைக்கு லிமிட் மட்டும் இங்கே வித்தியாசமாக இருக்கும். தட் இஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் இன்டகிரல்ல இதே போல எழுதிடலாம். அப்புறம் இங்கே ஆர்க்கு லிமிட் 1, தீட்டா அண்ட் பைக்கு லிமிட் π/2. அண்ட் இங்கே லிமிட் எல்லாமே கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்பில் இதை மூணு இன்டகரலாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம். பையை ஒரு இன்டகரலுக்குள்ளாடி, தீட்டா அடுத்த இன்டகரல், ஆர் அடுத்த இன்டகரல். தட் இஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே தான் இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அதே போல் தான் இன்டகரல் வரும், பட் தீட்டா அண்ட் பைக்கு அப்பர் லிமிட் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்டகரலில் ஈஸியாக இதே போல் இன்டகிரேட் பண்ணி எழுதிடலாம். தேர்டு இன்டகரலில் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தே போல் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஆருக்கு இங்கே சைன் தீட்டான்னு எடுத்துருக்குறோம். நீங்கள் சைன் தீட்டா தான் எடுக்கணும்னு கிடையாது, சைன் டி நீ கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த இன்டகரலுக்கு வேல்யூ சேமாக தான் வரும். அதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஸ்டெப் கிடைக்கும். அப்புறம் இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காஸ் தீட்டா கேன்சல் பண்ணுறதுக்கப்புறம் இன்டகிரலுக்குள்ளாடி சைன் ஸ்கொயர் டா மட்டும் இருக்கும். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கெல்லாம் லிமிட் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 - cos 2θ/2 இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்படி இன்டகிரேட் பண்ணுறப்ப ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா π² / 8 கிடைக்கும். ஓகேவா?